ஹாப்பி ரக்ஷா பந்தன் டு ஆல் மை பிரதர்ஸ். நான் வந்து இன்ட்ரோல சொன்ன மாதிரி பிரியா மகேஷ் கிச்சன் கோஸ்ட்ல உங்க பிரியா மகேஷ் பேசுறேன். இன்னைக்கு வந்து இந்த ஹோல் ரெசிபி சீரிஸ் டெடிகேஷன் ஃபுல்லா என்னோட பிரதர்ஸ்க்கு. சோ வந்து ஹெல்தி ஸ்டார்ட் ஆயிருக்கணும்ங்கிறதுனால ஐ அம் கோயிங் டு மேக் a சிம்பிள் yet வெரி ஹெல்தி நியூட்ரிஷியஸ் salad. இதுவரையிலும் நீங்க இதை டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குவிக் பிக்ஸ் கடுகு வெடிக்கிறது மட்டும் காமிக்க முடியாது, ஒரே பேக்ராப்ல ஷூட் பண்றதுக்கு இன்னைக்கு பிரதர்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் இல்லையா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ராப்ல ஷூட் பண்றேன். எண்ணெயை வந்து டவால போட்டுட்டு இல்லை கடுகு கரண்டியில போட்டுட்டு பெருங்காயம் அது சுட்ட உடனே பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன் வெடிச்சு. ஸோ இது மட்டும் தான் வந்து கடுகு வெடிப்பது எப்படி அப்படின்னு வீடியோ போட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த சாலடோட ஹைலைட்டே வந்து இந்த பெல் பெப்பர்ஸ்லயே லாங்கா இருக்கு. இது இப்போ கரண்டா அபுதாபியில வந்து அல்சாஃபா சூப்பர் மார்க்கெட்ஸ்ல ரெட் சில்லி லாங்குங்கிற இதுல போயின்னு இருக்கு இந்த ஒரு ஆஃபர். ஸோ ஸ்நாக் குக்கும்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்கு. இது எப்படி இருக்கு நான் பாக்கிறதுக்கு கிளிக்கிட்ட இருக்கு பாருங்க. ஸோ ரெட் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. இது மலேசியா பேர்ட் பார்க்ல சிங்கப்பூர் பேர்ட் பார்க்ல வாங்கின ஒரு மெமரி இது இந்த கிளி. ஸோ ஜுராங் பேர்ட் பார்க் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இது வந்து எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட்ஸ் பெல் பெப்பர்லேயே வந்து லாங் அண்ட் ஷார்ட்டாக வருது. ரொம்ப அழகாக நல்லா இருக்கு இது டேஸ்ட்டு. ஸோ இப்போ இது வந்து காரத்துக்கு யூஸ் பண்ணி சூப்பராக ஸ்பைஸியாக ஒரு சாலட் பண்ண போகிறோம். என்னென்ன தேவை அதுக்குன்னா பேர்டுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு தள்ளிடலாம். இப்போ வந்து இந்த பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே இதில் வந்து குக்கும்பரை வந்து நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் சாலட் குக்கும்பர். ஊரில் இருக்கிறவங்க வந்து அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கும் தெரியுமா நறுக்கு நறுக்குன்னு பச்சை பச்சையாக லைட் க்ரீன் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது நறுக்கினாலே போகிறோம். இந்த சாலட் குக்கும்பர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கேன். இட் மேக்ஸ் ஹெல்த்தி சாலட் ஃபார் 3 பீப்புள். 3 அடல்ட் சாப்பிட்லாம் இது நல்லா. ஸோ வந்து இந்த குக்கும்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து கேரட் வந்து 2 நம்பர்ஸ் வந்து பீல் பண்ணி நல்லா துருவி இருக்கிறேன் கிரேட் பண்ணியிருக்கேன். கிரேட்டட் குக்கும்பர் கிரேட்டட் கேரட் தென் ஃபைன் கட் லாங் சில்லிஸ் ஆர் பெல் பெப்பர் ஷார்ட் இது மாதிரி கிடைக்கிறது மிஸ் பண்ணாமல் இதை டேஸ்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து போட்டுக்கலாம். மல்டி கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். இது இட் மேக்ஸ் அ வெரி குட் டயட் சாலட் இது. ஸோ இதை வந்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு தயவு செய்து பெப்பர் போட்டாதீங்க, ஏன்னா நான் வந்து ஐ எம் கோயிங் டு டூ இட் வித் கர்ட். இது வந்து உங்களுக்கு மிடில் ஈஸ்டர்ன் குசீனில் வர ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டார்டர் சாலடாக வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். பெருங்காயம் வந்து ராவாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் ஏற்கனவே தாளிதத்தில் போட்டிருக்கோம். அப்புறம் எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சால்ட் ஓவர் டூ பண்ணிடாதீங்க. இங்கே கிடைக்கிற எல்லா கர்ட்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் கப் வந்து நம்ம சால்ட் வந்து எடுத்துட்டோம். இந்த ரிஸ்கர்ட் எடுத்துட்டுருக்கோம். நல்லா ஃபுல் ஃபேட் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து லோ ஃபேட் தான் ரெட் லேபிள் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஃபுல் ஃபேட்டே கொடுக்கலாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு சாலட் இது. ஸோ டிஸ்பிளேக்கும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து நல்லா கலந்துடுங்க. ஓகே மேலாக வந்து இந்த கடுகு தாளிச்சது இருக்கு இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க. யூஸ் அ சர்விங் ஸ்பூன். இது வந்து இன்னைக்கு ரக்ஷாபந்தன் இல்லை, இது ஸ்ரீயோட கிஃப்ட். நாங்கள் சிங்கப்பூர்ல போன அந்த ஜுரங் பேர்ட் பார்க் பேக்ராப்லயே வந்து பட்டர்ஃப்ளை போட்டு இட்ஸ் அ கப் ஆக்சுவலி. ஹாப்பி பர்த்டே கிஃப்ட் ஃப்ரம் மை பிரதர். தேங்க்யூ ஸ்ரீ. ஸோ வந்து இதை வந்து கடுகு வெடிச்சது இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா பெப்பர் இஃப் யூ வாண்ட் டு ஆட் மோர் யூ கேன் ப்ளீஸ் ஆட் இட். பட் எனக்கு வந்து நான் பசங்களுக்கும் சர்வ் பண்ண போகிறதுனால எனக்கு போதும். இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபுல் கப் ஜூஸு ஒரு ஃப்ரூட் இல்லைனா ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வித் அ கப் ஆஃப் திஸ் சாலட் வில் கம்ப்ளீட் யுவர் ஹெல்த்தியர் அண்ட் டயட் வெர்ஷன் ஆஃப் யுவர் லஞ்ச். பட் டின்னருக்கு வந்து இதை கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து லஞ்ச்க்கான சாலட். அகைன் ஐ ரிப்பீட், திஸ் இஸ் நாட் சம்திங் ஃபார் அ டைனிங் ஸ்டார்டர். ஸோ இதை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னா
இது மாதிரி ட்ரெயின் கப்ஸ் னு கிடைக்கிறது லீடிங் இண்டஸ்ட்ரியில பேக்கிங் ப்ராடக்ட்ஸ்ல அது மாதிரி வாங்கிக்கோங்க சோ இத வந்து பிளேட்டிங்கு சொல்லிடலாம் அப்படினு கெஸ்ட் டைனிங்னா நாட் எ ஜோக் இல்லையா சோ இப்ப பாருங்க நான் இந்த லேடில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கீழ வழியிருது சோ எப்பவுமே நான் வந்து கிளாத் வெச்சிருக்கேன் லேடிங் பிஹைண்ட் தி க்ளீனிங் கிளாத் சோ வந்து ஒரு டிஷ்யூ பாக்ஸ் மை டாட்டர் இஸ் கோயிங் டு கெட் ஒன் ஃபார் மீ சோ வந்து இத ஸ்லோவா ஃபில் பண்ணிடுங்க This also you can take it away. So இது மாதிரி ஒரு ஸ்டார்ட் ரவுண்ட் நீங்க சர்வ் பண்ணலாம் டைனிங்ல இப்போ என்ன பண்ண போறோம் இத பிரசன்ட் பண்ண போறோம் இல்லையா சோ வந்து இந்த மாதிரி டூத் பிக்ஸ் எடுத்துக்கோங்க நான் டேபிள் பிரசன்டேஷனும் சொல்லிடுறேன் சோ இந்த பெல் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா கிளிக்கிட்டே இருந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஜஸ்ட் கட் திஸ் ஓகே சோ இத வந்து இந்த வழியா கொடுங்க கொடுத்துட்டு இப்போ வந்து ஆப்போசிட் கலர்ஸ்ல வந்து டாப்பிங்ஸ் பண்ணீங்கனா இந்த ஒரு ஹெட் இருக்கு இல்லையா ஆரஞ்ச் வந்து எல்லோட போடுங்க ஓகே ஃபைன் சோ we are going to place this with the yellow head இது ரொம்ப நாளா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்னோட மஸ்கட் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாம் வந்து யூசுவலா எங்க வீட்டுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணி நான் கூப்பிடுவேன் சோ வந்து இப்ப ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து இந்த பக்கம் போட்டுருங்க லெட்ஸ் டூ சம்திங் வித் ரெட் அண்ட் எல்லோ ஓகே ஸோ சில்லிஸ் வந்து சாப்பிட பிடிச்சவங்க வந்து இதை அப்படியே எடுத்துக்கூட சாப்பிடலாம் வேஸ்ட் பண்ணாமல் சமக்காரமாக இருக்கும் அது ஸோ வந்து இப்போ இந்த எல்லோ அண்ட் ரெட் இப்போ வந்து நம்ம ரெட்டு ஹைலைட் இன்னுமே இன்னும் பெட்டரான ஒரு இது கொடுக்கறதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம் இதுல வந்து திஷ்டிக்கெல்லாம் வைப்பாங்களே மிளகா அது மாதிரி கிராஸ்ல ஒண்ணு போடுங்க இந்த மம்முட்டி சொல்வார்ல மம்முட்டியார் வைஜி மகேந்திரன் தங்கச்சியோட ஹார்ட்ல சென்டர்ல குத்தி இருக்கேப்பான்னு அது மாதிரி எனக்காக நடுநிலைமையோட வந்து நின்ன எல்லா பிரதர்ஸ்க்கும் இது வந்து ஒரு கிராட்டிடியூட் சோ இது இன்னும் ஒண்ணு போட்டாதான் ஸ்ட்ரைட்டா நிற்கும் போல இந்த ஹைட்டுக்கு ஓகே சோ நவ் இதெல்லாம் அழகா ஓரமா வச்சிருங்க குக்கும்பர் அதுக்கப்புறம் கேரட் அப்புறம் பெல் பெப்பர் சாலட்
பெல் பெப்பர்ல இது chili longனு சொல்லி ஷார்ட்டா இது மாதிரி கிடைக்குங்க தயவுசெய்து அந்த இன்னொரு பெரிய கொடமளகா வாங்கிடாதீங்க இதே டேஸ்ட் கிடைக்காது இது நல்ல பேபி பெல் பெப்பர்ஸ் இது சோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ফুল கப் கர்ட் எடுத்துட்டோம் ஒரு 5 to 6 குக்கும்பரை வந்து பீல் பண்ணி நல்லா கிரேட் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் கேரட் ரெண்டு கேரட் பீல் பண்ணி கிரேட் பண்ணிட்டோம் salt யூஸ் பண்ணோம் அப்புறம் கடுகு மஸ்டர்ட வந்து எண்ணெயில கடுகு தாளிச்சு பெருங்காயம் தாளிச்சு ரெடியா வெச்சிட்டு இருந்தோம் அதுதான் வந்து தடுகா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த குக்கும்பர் அதுக்கு அப்புறம் இந்த கேரட் அதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ண இந்த கலர்ட் டைனி பெல் பெப்பர்ஸ் பேபி பெல் பெப்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு கப் தயிர் போட்டு அதுல வந்து கடுகு பெருங்காயம் தாளிச்சு கொட்டனத போட்டு நல்லா mix பண்ணி பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் this is a good display இது மாதிரி வந்து நீங்க கெஸ்ட் டைனிங்க்கு பண்ணலாம் வீட்ல பிரதர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணா கூட இது மாதிரி பண்ணி அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் இது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி salad இது this is from a pakka middle eastern cuisine to be more precisely short from a lebanese cuisine இது அவங்க இன்னும் நிறைய அந்த இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க பட் நான் சிம்பிளா வந்து நம்ம சவுத் இந்தியன் டேஸ்ட் பட்ஸ் கேட்ட மாதிரி மாத்தி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ரக்ஷா பந்தன் ஸ்டார்டர் வந்து ஒரு ஹெல்தியான குக்கும்பர் கேரட் கர்ட் அண்ட் பெல் பெப்பர் salad ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த ரெசிப்பில வந்து தொடரும் நன்றி வணக்கம் அகைன் விஷ் யூ ஆல் அ கிரேட் ரக்ஷா பந்தன் தேங்க் யூ ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ வித் ஆல் மை பிரேயர்ஸ் பிரியா மகேஷ் தேங்க் யூ சோ மச்